வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ட்ரீம் 11 தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன மேட்சோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னா, இங்கிலாந்து வெர்சஸ் ஸ்ரீலங்காவோட செகண்ட் டெஸ்ட் மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, அந்த பிச்சோட ரிப்போர்ட்டை பற்றி பார்க்கலாம். அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் நடந்த கிரவுண்டில் தான் ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் நடக்குது. ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது டாஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட்டு கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் அப்போது இது வந்து ஓரளவு ஆவரேஜான பேட்டிங் கிரவுண்டு தான், அது மட்டும் இல்லாமல் போக போக பவுலிங் வந்து ஸ்பின்னருக்கு எடுபடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபாஸ்ட்டு பவுலர்ஸை கம்பேர் பண்ணுறதை விட ஸ்பின்னர்ஸுக்கு வந்து இந்த கிரவுண்டு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும், அதாவது நிறைய விக்கெட் எடுப்பாங்க அப்படிருந்தாங்க. ஸோ அதனால தான் ரெண்டு டீமில் உள்ள ஸ்பின்னர்ஸ் மட்டுமே தான் லாஸ்ட் மேட்ச் வந்து அதிகமாக விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ பிச் ரிப்போர்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு டிப்ஸ் என்னென்னா, டெஸ்ட்டில் எந்த லீக் வந்து ட்ரீம் 11ல் ஆடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10-5 வந்தால் ப்ரைஸ் அப்படிங்கிற லீக் ஆடணும். அதாவது லாஸ்ட் மேட்ச் வந்து நான் வந்து ஒரு 18 கண்டெஸ்ட் போட்டிருந்தேன், 18 ஒன் சைடாக வின் ஆயிருந்தேன். அதாவது 10 ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் இந்த இது தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கான ப்ரூஃபும் இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோவில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் கண்டிப்பாக இந்த லீக் ஆடுங்க, கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவோட பேட்டிங் ஆர்டர் அண்ட் பிளேயிங் 11 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாரெலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரிமன்னையும் குசல் பெரேராவும் தான் இறங்குறாங்க. அதாவது திரிமன்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நிதானமான ஒரு பிளேயர், ஆனால் குசல் பெரேரா வந்து அப்படி கிடையாது, கொஞ்சம் அதிரடியான ஒரு பிளேயர் தான். ஆனால் டெஸ்ட்டுக்கு அவர் வந்து எல்லாருமே ஆனால் காமனாக அவரை வந்து ட்ரீம் 11 சைடுங்கும் போது எடுத்தாகணும், ஏன்னா அவர் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்கிறதால ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கார் எல்லாருக்குமே. ஸோ கண்டிப்பாக அவர் எல்லாருமே டீமில் எடுத்துருவாங்க. அதுக்கடுத்து யார் வர்றா ஒன் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குசால் மெண்டிஸ். இவர் வந்து உண்மையிலே ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான், ஆனால் ரீசெண்டாக அவர் வந்து எந்த ஒரு மேட்சுமே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. லாஸ்ட்டு மேட்ச்சில் நான் அந்த ரெண்டாவது பொசிஷன் வந்த காரணம் குசால் மெண்டிஸ் தான், இல்லைனா உன எல்லாமே 10 ஃபஸ்ட்டு தான் வந்திருப்பேன். அதுவும் குசால் மெண்டிஸ் வந்து ரொம்பவும் பேட்டிங் பண்ணல, ஆனால் அவரை எடுக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நினைச்சா நான் ஃபஸ்ட்டு மேட்ச் எடுத்தேன், ஸோ செகண்ட் மேட்ச்சும் நான் வந்து அவரை கண்டிப்பாக எடுப்பேன். அதுக்கடுத்து யார் இறங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வந்து மேத்யூஸ் வந்தார். அதாவது மேத்யூஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், அதாவது சங்கக்கரா, ஜெயவர்தனே இவங்க கூடலாம் ப்ளே பண்ண, இவங்களுக்கும் கேப்டனாக இருந்து வழி நடத்தின ஒரு பிளேயரு மேத்யூஸ் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பிளேயர். அதுக்கடுத்து யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீமோட கேப்டன் 3 வருவார் சந்திமால். சந்திமாலை பொறுத்த வரைக்கும் இவரும் ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான், இவரும் பழைய காலத்து பிளேயர்ஸ் கூடலாம் இவரும் நல்லா ஆடியிருக்கிறாரு. டெஸ்ட்டுக்கு இவரை எடுக்கலாமா வேணாமாங்கிறது உங்களுடைய விருப்பம் தான். அதுக்கடுத்து யார் பார்த்தீங்கன்னா, டிக்வெல்லாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த லங்கா ப்ரீமியர் லீக்கில் கூட நல்லா தான் ஆனார். ஆனால் டெஸ்ட்டுக்கு அப்படிங்கும் போது வந்து டெஸ்ட்டு அப்படின்னா நம்ம பாயிண்ட் சிஸ்டம்லாம் பார்த்து கரெக்டாக எடுக்கணும். ஸோ அந்த வகையில் டிக்வெல்லா வந்து ட்ரீம் 11 வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக கிடையாது. அதுக்கடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, சங்கா வந்து முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங்கும் இருக்குது பவுலிங்கும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து சங்காவை எடுக்கிறது வந்து உண்மையிலே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹஷரங்கா. இவரும் உண்மையிலே ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஸ்பின்னர், அதாவது ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கே ஸ்பின் வந்து அந்த லெவலுக்கு எடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த மேட்ச்சுக்கும் கண்டிப்பாக வந்து ஸ்ரீலங்கா வந்து ஸ்பின்னர் கிரவுண்டாக தான் சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க, ஏன்னா அவங்களோட ஹோம் கிரவுண்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக சங்கா, ஹசரங்கா இவங்க எல்லாருமே அவனுடைய பவுலிங் இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, தில்லுவன் பெரேரா. இவரும் உண்மையில் ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர், எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். இவரை யாருமே எடுக்கலை ஃபஸ்ட்டு மேட்ச்சு, ஆனால் நான் இவரெல்லாம் என் டீமில் வச்சுருந்தேன், எனக்கு தெரியும் இந்த பிளேயர்லாம் கண்டிப்பாக ஸ்பின்ல வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எம்புலடனியாக இருக்கிறாரு. ஸோ இவரும் ஸ்பின்னர் தான். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாருமே ஸ்பின்னர் தான், ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்கை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாருமே ஸ்பின்னர் அட்டாக்ல தான் வந்திருந்தாங்க, ஏன்னா கிரவுண்ட் ரிப்போர்ட்டுமே அதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ பிச் ரிப்போர்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி டீம் எடுக்கிறது வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, அசிதா ஃபெர்னாண்டோவும் லாஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் லைட்டாக, அவ்வளோதான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். 11 பிளேயரை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் மேட்ச் வந்து எந்த லீக் ஆடணும்னு சொல்லியிருக்கேன், அதுபடி நீங்கள் ஆடினீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கிலாந்து டீமை பார்த்திங்கன்னா, ஓப்பனிங் வந்து யாரான்னு பார்த்தீங்கன்னா, கிராலியும் சிபிலியும் தான் இறங்கினாங்க. ரெண்டு பிளேயருமே எதிர்பார்த்த அளவுக்கு ஆடவே இல்லை, அவங்களோட ஸ்கோர் ரன் வந்து ரொம்பவே ரெண்டு ஒரு இன்னிங்ஸை சேர்த்துமே கம்மியாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கடுத்து வந்த பேஸ்ட்ரோவாக இருக்கட்டும், ரூட்டாக இருக்கட்டும், உண்மையில் ஒரு பெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினாங்க. அதனால தான் இங்கிலாந்து வந்து ஈஸியாக வின் பண்ணாங்க. கூட ஒரு 100
ஸ்ரீலங்கா அடித்து வச்சுருந்தாங்கன்னா சேசிங் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க இங்கிலாண்டு. ஆனால் வெறும் 74 டார்கெட் அப்படிங்கும் போதெல்லாம் ரொம்ப கம்மியான டார்கெட் அதெல்லாம் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும். அதுவுமே 3 விக்கெட் போய் தான் அடித்தாங்க. கூட ஒரு 100 ரன் இருந்தால் கூட கொஞ்சம் டஃப் கொடுத்துருப்பாங்க ஸ்ரீலங்கா ஸ்பின் பவுலர்ஸ் வந்து. ஸோ ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ரூட்டு அண்ட் பேஸ்டோ ரெண்டு பேரும் சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆனாங்க. அதுக்கு அடுத்து யாருன்னு பார்த்திங்கன்னா லாரன்ஸ் வருவார். அதாவது 3 டவுன் வந்து லாரன்ஸ் வருவார். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பிளேயர். நம்ம பிக் பாஷ் லீக்லலாம் ஆடிட்டு இருந்தார். ஆனால் பிக் பாஷ் லீக்கில் அந்த லெவலுக்கு ஆடலை. ஆனால் டெஸ்ட்டு வந்து உண்மையிலே சூப்பராக ஆடிட்டார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பட்லர். பட்லரை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் 11 நல்ல பிளேயர் கிடையாது. ஏன்னா அவர் T20 அவர் கண்டிப்பாக எடுக்கலாம். டெஸ்ட்டுங்கும் போது வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம் கரூன். சாம் கரூன்கிட்ட பேட்டிங்கும் இருக்குது பவுலிங்கும் இருக்குது. ஆனால் இந்த கிரவுண்டு வந்து ஃபாஸ்ட்டுக்கு வந்து அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா சாம் கரூனெல்லாம் ட்ராப் பண்ணுறது உண்மையிலே நல்ல ஒரு ஆப்ஷனு. அடுத்து பார்த்திங்கன்னா பேம் பெஷ்ஷு. இவர் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து 5 விக்கெட்லாம் எடுத்தார் ஒரு இன்னிங்ஸில். அதே மாதிரி தான் ஜாக் லீச்சும் 5 விக்கெட் எடுத்தார் ஒரு இன்னிங்ஸில். ஸோ ரெண்டு பேருமே ஸ்பின்னர்ஸ். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் கிராண்ட் லீக் டீம்லாம் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பின் பவுலர்ஸை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ரொட்டேட் பண்ணி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜிஎல் ரேங்க் வந்து ஃபஸ்ட் எடுக்க முடியறது கஷ்டம். அது வந்து லக்கெலாம் தேவை. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைஸுக்குள்ளே போகலாம். அதுக்கு பொறுத்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் வந்து மார்க்கூட்டும் இருந்தாங்க, ப்ராடும் இருந்தாங்க. ஸோ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் 3 ஃபாஸ்ட் பவுலிங் வச்சுருந்தாங்க, ப்ராடு, மார்க்குட்டு, சாம் கரூன். ஸ்பின்னர் வந்து ரெண்டு பேர் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஸ்பின்னர்ஸு, ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் இதானது. ஸோ கேப்டன் வந்து யாரை போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காமனான கேப்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்டை தான். 100 பேர் ட்ரீம் 11 விளாட்றாங்கன்னா அதில் வந்து 80 பேர் வந்து ஸ்மால் லீக்கில் ரூட்டை தான் கேப்டனாக போடுவாங்க. வைஸ் கேப்டன் யாரை போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருமே இன்றைக்கி திரிமண்ணையை ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவர் லாஸ்ட் மேட்ச் 100 ரன்லாம் அடித்தார் அப்படிங்கிறதால திரிமண்ணையை ட்ரை பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பவுலர்ஸில் யாரையாச்சும் ஒருத்தங்களை ட்ரை பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. அதாவது இங்கிலாந்து பவுலர்ஸ் ரெண்டு பேருமே 5-5 விக்கெட் எடுத்தாங்க, அதனால் அந்த பிளேயர்ஸை ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா பேஸ்டோவை ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட ஃபைனல் டீம் வந்து கண்டிப்பாக டெலகிராம் சேனலில் வந்துடும். ஸோ நான் என்ன லீக் ப்ளே பண்ண சொன்னேன்னு ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த லீக் ப்ளே பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டு மேட்ச் வின் பண்ண ப்ரூஃபையும் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ நம்மளும் வின் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கை. ஸோ அதனால தான் காமிச்சிருக்கேன்னு தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ பிடிச்சிருக்கு. இல்லைனா நம்ம பழையபடியே நம்ம வந்து நோட் பேட்லேயே டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கருத்து என்னென்னு கண்டிப்பாக தெரிவிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய டே வந்து ஒரு நல்ல டேயாக தான் இருந்தது. அதாவது ஃபுட்பால் மேட்ச் வந்து எண்ட் ஆஃப் த டே ஓவரால் வந்து ப்ராஃபிட்டான டே தான். அதாவது ISL-ஆக இருக்கட்டும், ப்ரீமியர் லீக்காக இருக்கட்டும், ஓரளவுக்கு எல்லாமே ப்ராஃபிட் கிடச்ச மேட்சாக தான் இருந்தது. ஈக்குவலாக எல்லா மேட்சுக்கும் இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பார்க்கலாம், இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது என்னால். ஸோ தயவு செஞ்சு கரெக்டாக ப்ளே பண்ணுங்கள், கரெக்டாக வின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். லெட்ஸ் ப்ளே ட்ரீம் 11 தமிழ்.